என்னடா எல்லா இதுலயும் ஃபெயில் ஆகுறேன்னு பார்த்தா கடைசியில பயணத்துலயும் ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்டா பயோமேக்ஸ்ல எடுத்தீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களோட ஆம்பிஷன் என்னன்றதை நீங்களே கண்டுபிடிக்கிறேன். லைஃபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்னா அது வந்து ஆம்பிஷன் தான். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கடைசியாக இருக்க போகுது. ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அமைதியாக இருப்பீங்க. அது ஒரு சில பேர் தான் இருந்துச்சு, நான் இதாக போகிறேன் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. சில பேர் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. சில பேர் பூச்சை போட்டு சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல, அதோட பரவாயில்ல. ஆனால் சில பேர் வந்து எப்படின்னா, ஒன்றுமே எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறேன், அதே மாதிரி நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம அப்பா அம்மா கட்டி காசு கட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காமல் இருந்தோம்னா அது வந்து யூஸ்ஃபுல்லான லைஃப் கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்த்தில் வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு சப்ஜெக்டாக, அது மேக்ஸ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸா, இந்த மூணு சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்ட் இருக்குல்ல, சயின்ஸு, மேக்ஸு, சோசியல் சயின்ஸு, இதில் மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சயின்ஸும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு இல்லை கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுக்கலாம். இதுவே உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ், அந்த குரூப் எடுக்கணும், காமர்ஸ் குரூப்பு. உங்களுக்கு சயின்ஸில் வந்து பயாலஜி வந்து பிடிக்கலன்னா, இன்கேஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பயோமேக்ஸ் எடுக்கலாம் பிடிச்சிருந்தால். இல்லை எங்கள் ஊர்லனா எங்கள் சைட்லனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்க, படிக்காமல் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறவங்க மட்டுமே காமர்ஸ் தான் எடுக்கணும்னு சட்டம் இருக்குது. அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சில பேருக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போகிறாங்க. அப்போ டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து லெவன்த்துக்கு வந்து வேறு ஸ்கூலுக்கு போகணும்னா அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்க்குறாங்க அந்த ஸ்கூலுக்குன்னு. அப்போனா எந்த அளவுக்கு இதுன்னு பண்ணும். ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா சாதாரண குரூப்பு ஈஸியாக படிச்சு விட்ருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்குப்பா ஆம்பிஷனை பற்றி பேசாமல் பற்றி பேசுகிறேன். ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் தான் உங்களோட ஆம்பிஷன் வந்து டிசைட் பண்ணுது. இப்போ உங்களுக்கு பயாலஜி சயின்ஸ்லேருந்து பயாலஜி பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ஃபீல்டு சைடில் போகணுன்ற ஒரு ஆசை வந்து உருவாக்க வந்தது இந்த வெறும் சயின்ஸு சப்ஜெக்ட் வந்து. இதே சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லுங்களேன், அதில் வந்து நிறையா சிவிக்ஸ் இருக்குது, ஜாக்ரஃபி இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, வேறு என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதே இந்த மாதிரி பொலிட்டிக்கல்ஸை பற்றி படிக்கிறது வந்து சோசியல் சயின்ஸில் வந்து இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்து பேசிக்காக அடிப்படையாக வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃப்பில் வந்து யூஸ் ஆகும். அதனால் டென்த்துலேயே முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் ஆம்பிஷன் என்னதுன்னு, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைன்னா சில பேருக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் ரொம்ப பிடிக்கும், தமிழ் தான் நான் காலேஜில் எடுப்பேன், இங்கிலீஷில் எடுப்பேன் அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் அது ரேர் கேஸ் தான். அந்த மாதிரி எடுக்கிறவங்க வந்து காமர்ஸ் குரூப்பு செட் ஆகும். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.